வெல்கம் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டி சாப்டர் 2 நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் பார்க்கலாம். சாப்டர் 1 வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும், அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, அதனால் சாப்டர் 2 வந்து பார்க்கலாம். எக்கனாமிக்ஸோட ஃபாதர் வந்து ஆடம் ஸ்மித்து. ஆடம் ஸ்மித் எழுதின புக்கு வந்து அண்ட் என்கொயரி இன் டு த நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன். அவர் எழுதின புக் அது. ஒரு கண்ட்ரி ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறாங்க? ஒரு கண்ட்ரி வந்து வெல்த் நல்லா எக்கனாமிக்காக வெல்த்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றது வந்து பேசிக்கான க்வெஷ்சன்ஸ், எக்கனாமிக்ஸை கேட்குற பேசிக்கான க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ட்ரி வந்து நிறைய மினரல்ஸு, ஃபாரஸ்ட்டு, ஃபர்டைல் லேண்ட்ஸ்லாம் வச்சுருந்தா அது வந்து ரிச்சான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆகிடாது. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய ரிச்சஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, அதை தவிர்த்து நிறைய ரிச்சான மினரல்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தோன்னா அமேசான் ரிவர்லாம் இருக்குது, ஆனால் அந்த கண்ட்ரி வந்து ரிச்சாக இல்லை, புவராக தான் இருக்காங்க. அதை தவிர்த்து மிச்ச கண்ட்ரீஸ்லாம் நல்லா வளமாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அந்தளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அளவுக்கு ரிச்சான மினரல்ஸ்லாம் இல்லை, ஸ்கேர்ஸாக தான் இருக்குது, ஆனால் அவங்க வந்து ரிச்சாக இருக்காங்க. அது எப்படி? ஒரு கண்ட்ரி ரிசோர்ஸஸ் அதிகமாக வச்சுருக்கிறதுனால மட்டும் அவங்க வந்து ரிச்சாகிட முடியாது, அதே மாதிரி அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புவரும் ஆகிட முடியாது. அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை அக்வயர் பண்ணி எப்படி அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் ஒரு நேஷன் வந்து ரிச்சாக புவரா அப்படின்றது வந்து முடிவாகும். இப்போது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம ப்ரொசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எப்படி ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷனாக இங்கே கொடுத்துருப்பாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக வைக்கிறோம். அந்த ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி எக்கனாமிக்கை வெல்த்தாகவும் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண எப்படிலாம் யூஸ் ஆகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்மளோட எனர்ஜிஸ் மூலயமா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளோட எனர்ஜிஸு, நேச்சுரல் அண்ட் மேன்மேட் என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறமா டெக்னாலஜிஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த ஒரு மினரலை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக வைக்கிறோம். அதுதான் வந்து ஒரு கண்ட்ரியை ரிச்சாக வைக்குமே. ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கோல் இருக்குது, அந்த கோலை வந்து மைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு டெக்னாலஜிஸ்லாம் தேவை. டெக்னாலஜி மட்டும் தேவையில்லை, மேனும் தேவை. இதை வச்சு நம்ம வந்து அந்த கோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த கோல் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் ஆகுது, அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் கிடைக்குது. அந்த கூட்ஸ் வந்து ஒரு சின்ன கம்பெனியாகவும் கொடுக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாகவும் அந்த கூட்ஸ் வந்து வெளியில் வரலாம். பெரிய லெவல்லையும் அந்த கூட்ஸ் வெளியே வரலாம், சின்ன சின்ன கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணி சின்ன லெவல்லையும் அந்த கூட்ஸ் வந்து வெளியே வரலாம். ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதோடய ஹெட்டு, அதோட பிஸ்னஸோட ஹெட்டு யாராக, ஒரு ஆண்டர்பிரனராக யார் இருப்பாங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். அந்த சிங்கிள் பர்சனுக்கே இந்த மொத்த கம்யூனிட்டிஸும் போதுமா? அவரே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவாரா? கிடையாது. அவங்களோட முக்கியமான இன்டென்ஷன் என்ன? அதை வந்து சேல் பண்ணணும், அதுதான் அவங்களோட முக்கியமான இன்டென்ஷனே. இப்போ சின்ன பொருள், பின்னு, பட்டனு, இல்லைனா பெரிய பொருள், ஏரோப்ளைன், ஆட்டோமொபைல்ஸு, மிஷினரிஸ், இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட முக்கியமான எய்மே கன்சியூமர்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் அவங்க முக்கியமான எய்ம். அதே மாதிரி ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க, இல்லை ஒரு லாயருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட முக்கியமான எய்மும் மற்றவங்களுக்கு வந்து கன்சியூமரை போய் ரீச் ஆகணும், கன்சியூமருக்கு ஹெல்ப் பண்ணணும், தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட கோலாகவே இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த கன்சியூமர் வந்து யாராக வேணால் இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், என்டர்பிரைசஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இப்போது ஒரு கம்பெனி வந்து கூட்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைனல் யூஸாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து அது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டோன் மாதிரியும் கூட இருக்கலாம். ஒரு ஃபார்மர் வந்து காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த காட்டனை வந்து ஸ்பின்னிங் மில்க்கு வந்து அனுப்பி விடுறாரு. அந்த ஸ்பின்னிங் மில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை யானாக பண்ணுவாங்க.
அந்த யான் வந்து என்ன ஆகும்னா டெக்ஸ்டைலாக மாறும், டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு போவோம், அதுக்கப்புறமா தான் அது வந்து ஒரு கிளாத்தாகவே மாறும். ஸோ இது வந்து ஆர்டிக்கல் ஆஃப் கிளாத்திங், அதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கிளாத்ஸ் வியர் பண்ணுறோம், ஸ்டிச்சிங் பர்பஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் எப்போ முடியுது, அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்போ அது வெளியில் வருதோ அதை தான் நம்ம வந்து ஃபைனல் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கூட்ஸ் வந்து ஃபைனல் கூட ஆகாமல் இப்படி காட்டன் வந்து ஸ்பின்னிங்க்கு போகுது அப்படின்னா அதோட தரத்தை வந்து அது இழந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நமக்கு இப்போ காட்டனை வந்து நம்ம ஸ்பின்னிங் மில்லுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு காட்டன் அப்படின்றது தெரியாது, அதோட தன்மையை வந்து அது இழந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு கூட்ஸை வந்து நம்ம ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அது வந்து எக்கனாமிக் ஃப்ளோலேருந்து வெளியில் வந்துடும். அது எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனும் ப்ரொடியூசர் மூலியமாக அடையாது, தவிர்த்து கன்சியூமர் மூலமாக டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் வந்து அடையலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டீ இருக்குது, டீயை வந்து நம்ம வாங்குகிறோம், நம்ம அப்படியே கன்சியூம் பண்ண போகிறது கிடையாது, அதில் வந்து நம்ம டீ போடுவோம், அது மூலிமா நம்ம ரொம்ப கன்சியூம் பண்ணுவோம். இப்போ ஒரு தக்காளி, டொமேட்டோ, ஆனியன் எதுனா வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம சமைச்சு தான் சாப்பிடுவோம், அந்த தக்காளி வெங்காயத்தை அப்படியே கன்சியூம் பண்ண போகிறது கிடையாது. அது வந்து கன்சப்ஷன்ஸ் மூலியமாக, கன்சப்ஷன் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக தான் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, தவிர்த்து ப்ரொடியூசர் மூலியமாக அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, அதை தான் நம்ம ஃபைனல் கூட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ டீ தூள் இருக்குன்னா அதை வச்சு நம்ம டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையும் அது இன்வால்வ் ஆகாது, அதை நம்ம தான் கன்சப்ஷன் பண்ண போகிறோம். ஆனால் இதே வந்து ஹோட்டலில் வந்து ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணுறாங்க இல்லைன்னா வந்து டீ போடுறாங்க அப்படின்னா அது வந்து எக்கனாமிக்கு வேல்யூ அடிஷன் மாதிரி. இப்போ டீ வந்து ஒரு 10 ரூபீஸ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் டீ தூள் போட்டு தான் நம்ம பால் அதெல்லாம் ஆட் பண்ணி அது வந்து ஒரு 20 ரூபீஸ்க்கு விற்கிறோம் அந்த டீயை அப்படின்னா இது வந்து எக்கனாமிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி தான். இப்போ வந்து இந்த டீ வந்து ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னு அர்த்தமாகும், இங்கே வந்து டீ தூள், டீ லீவ்ஸ் அப்படின்றது வந்து ஃபைனல் கூட்ஸ் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறமா இது எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலும் இன்வால்வ் ஆகலை. பட் இந்த ஹோட்டல் அப்படின்றது வரும்போது இந்த டீ லீவ்ஸ் வந்து இது ஃபைனல் கூட்ஸ் ஆகாது, அதை நம்ம கன்சியூம் பண்ணி அதை சேல் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து சப்பாத்தி, இட்லி அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல் கூட்ஸ் ஆகுமே தவிர்த்து நடுவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்டர்மீடியட் கூட்ஸாக தான் ஆகும். அதுக்கப்புறமா இப்போ ஒரு நேச்சர் ஆஃப் கூட்ஸ், இப்போ வந்து டீ தூளுக்கே நான் ரெண்டு, டீ லீவ்ஸ் வச்சே நான் ரெண்டு சொன்னேன். ஸோ இந்த டீ லீவ்ஸ் வந்து இந்த நேச்சர் ஆஃப் கூட்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஃபைனல் கூட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்கனாமிக் நேச்சர் இப்போ வந்து நம்ம வீட்டு கன்சப்ஷன்ஸ் பண்ணோன்னா அதோட அது முடிஞ்சிடுச்சு, ஸோ அது ஃபைனல் கூட்ஸ் ஆகிடும் அங்கேயே. இப்போ இது வந்து ஹோட்டல்னால் இது வந்து டீ குடிக்க மூலியமாக தான் அது வந்து ஃபைனல் கூட்ஸ் ஆகும். ஸோ அந்த எக்கனாமிக் நேச்சர் பொறுத்து தான் அது வந்து ஃபைனல் கூட்ஸாக மாறும். இப்போ இன்டர்மீடியட் கூட்ஸ்னால் இப்போ டீ லீவ்ஸை வந்து டீ லீவ்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டீ வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அந்த லீவ்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் தான் இன்டர்மீடியட் கூட்ஸ். கன்சப்ஷன் கூட்ஸ் அப்புறம் கேபிட்டல் கூட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.